வணக்கம் செல்லுங்களா, நான் உங்க பத்மாதா பேசுறேன். நாம் இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசியை பற்றி பார்க்க போகிறோம். வைகுண்டம் என்பது விஷ்ணு வசிக்கும் இடம். ஏகாதசி என்பது ஏகம் என்றால் ஒன்று, தசம் என்றால் பத்து. ஆக ஒன்றும் பத்தும் சேர்ந்து பதினொன்றை குறிப்பது. ஒவ்வொரு மாதமும் இரு ஏகாதசிகள் வரும். அதாவது அமாவாசை வளர்பிறையில் பதினொன்றாவது நாளில் ஒன்றும், பௌர்ணமி தேய்பிறையில் பதினொன்றாவது நாளில் மற்றொன்றும் வருகிறது. ஒரு வருடத்தில் 24 ஏகாதசிகள் வருகின்றன. பெருமாளுக்கு உகந்த மாதம் மார்கழி. முதன் முதலில் ஏகாதசி விரதம் மார்கழி மாதத்தில் இருந்து தொடங்கியது. மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரும் ஏகாதசியை நாம் வைகுண்ட ஏகாதசியாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மற்ற 23 ஏகாதசிகளில் விரதம் இல்லை என்றாலும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். ஏகாதசி விரதம் எப்படி ஆரம்பித்தது என்று பத்ம புராணத்தில் தெளிவாக கூறியுள்ளார்கள். முரன் என்ற ஒரு அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் கஷ்டப்படுத்தினான். அவன் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கேட்டார்கள். சிவபெருமான் விஷ்ணுவிடம் போய் கேட்க சொல்கிறார். அவர்கள் விஷ்ணுவிடம் போய் உதவி கேட்க நான் வருகிறேன் என்கிறார். அதன்படி முரணோடு சண்டை போட ஆரம்பித்தார். 1000 ஆண்டுகள் சென்றது அவர்கள் சண்டை. முரணை அழிக்க புதிய ஆயுதம் தேவைப்படுகிறது என்று புரிந்த விஷ்ணு பகவான் ஹீமாவதி குகையில் பத்ரிகாசிரமம் என்ற இடத்தில் செல்கிறார். விஷ்ணுவை தேடி வந்த முரண் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தவரை பார்த்து கொல்ல நினைத்து வாளை உருவினான். அப்போது விஷ்ணுவின் உடம்பில் இருந்து ஒரு பெண் சக்தி உருவாகி முரணை கொன்றாள். கண்விழித்த விஷ்ணு அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி தேவி என்று பெயர் வைத்தார். ஏகாதசி விஷ்ணுவிடம் ஒரு வரம் கேட்டாள். ஏகாதசி அன்று உங்களை நினைத்து யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை காக்க வேண்டும் என்கிறாள். சரி என்கிறார் விஷ்ணு. அன்று முதல் இந்த விரதம் இருந்து வருகிறார்கள் நம் முன்னோர்கள். வைகுண்ட ஏகாதசியை மோக்ஷத ஏகாதசி என்றும் சொல்கிறோம். அதற்கு ஒரு கதையும் உண்டு. சம்பகாநகர் என்ற நாட்டில் வைகானசா என்ற மன்னன் நல்லபடியாக ஆட்சி புரிந்து வந்தான். ஓர் இரவு அவன் கனவில் அவன் தந்தை நரகத்தில் துன்பப்படுவது போல் காண்கிறான். அடுத்த நாள் அவன் மந்திரசபையில் இதை பற்றி கூறுகிறான். அவர்கள் மலையடிவாரத்தில் உள்ள பர்வத முனிவரை போய் பார்க்க சொல்கிறார்கள். பர்வத முனிவர் ஆசிரமம் சென்று அவன் கனவை பற்றி சொல்கிறான். அவர் ஞான திருஷ்டி மூலம் கண்டு அவனிடம் சொல்கிறார், உன் அப்பா சில தப்புகள் செய்துள்ளார், அதனால் நரகத்தில் அவதிப்படுகிறார் என்கிறார். இந்த பிரச்சனையை தீர்க்க வழி கேட்கிறான் மன்னன். உடனே அவர் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து அதன் பயனை உன் தந்தைக்கு கொடுத்துவிடு என்கிறார். அதன்படி அவன் விரதம் இருந்து அவன் அப்பாவிற்கு மோட்சத்தை கொடுத்தான். அவரும் சொர்க்கத்திற்கு சென்றார். மோட்சம் என்பது துன்பத்திலிருந்து விடுதலையாவது. இக்கதையை கிருஷ்ண பகவான் தருமருக்கு பிரமாண்ட புராணத்தில் சொல்கிறார். ஏகாதசி அன்று நாம் விடியற்காலையில் எழுந்து குளித்து கோயிலுக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக போய் பெருமாளை கும்பிட்டு அவர் அருளை பெறுவார்கள். சொர்க்கவாசல் பற்றியும் ஒரு கதை உண்டு. விஷ்ணு பகவான் பிரம்மாவை உருவாக்கி உலகத்தை படைக்க சொல்கிறார். பிரம்மாவும் உலகத்தை படைத்து கொண்டிருக்கிறார். சிறிது நாட்களில் அவருக்கு கர்வம் தலை தூக்க பல தவறுகள் செய்கிறார். அதனை கண்ட விஷ்ணு பகவான் அவருக்கு பாடம் புகட்ட எண்ணுகிறார். அதன்படி விஷ்ணு பகவானின் இரு காதுகளில் இருந்து 2 அசுரர்கள் லோகன் கந்தகன் என்று உருவாக்கி அனுப்பி வைக்கிறார். அவர்கள் இருவரும் பிரம்மாவை கொடுமைப்படுத்துகிறார்கள். பிரம்மா விஷ்ணுவிடம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்கிறார். விஷ்ணு பகவானும் அவரை மன்னித்து அசுரர்களை திரும்ப கூப்பிடுகிறார். அவர்கள் வைகுண்டத்திற்கு வடக்கு வாசல் வழியாக வந்து வரம் கேட்கிறார்கள். 1 மாதம் எங்களோடு சண்டை போட்டு கொன்று விடுங்கள், மோட்சத்தை அழியுங்கள். ஏகாதசி அன்று அவர்கள் கதை கேட்டு உங்களை நினைப்பவர்கள்
சொர்க்கவாசல் வழியாக வந்து உங்களை தரிசிப்பவர்களுக்கு வைகுண்டம் அடைவார்கள் என்று சொன்னார்கள். விஷ்ணுவும் சரி என்று சொல்லி ஒரு மாதம் அவர்களோடு சண்டை போட்டு அவர்களுக்கு மோட்சத்தை அளித்தார். லோகன் சங்காகவும் கந்தகன் சக்கரமாகவும் அவரோடு சேர்ந்தார்கள். அதனாலேயே நாம் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக போய் இறைவனை வழிபடுகிறோம். 3 கோடி தேவர்களும் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்று இறைவனை வழிபட்டதால் அன்று முக்கோடி ஏகாதசி என்றும் நாம் சொல்கிறோம். ஏகாதசி அன்று முழுவதும் பெருமாளை நினைத்து அவர் பாட்டும் கதைகளும் படித்து கேட்டு இருந்தால் அவர்கள் வைகுண்டம் அடைவார்கள். அதாவது நம் மனதில் தீய எண்ணங்கள் போய் நல்ல எண்ணங்கள் இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் பெருமாள் மனதில் நாம் குடியேறலாம். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பால் பழம் துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிடுவார்கள். அடுத்த நாளான துவாதசியில் விரதத்தை முடித்து அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் சாப்பிடுவார்கள். இந்தியாவில் உள்ள 108 விஷ்ணு கோயில்களிலும் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. பூலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சிறப்பாக 21 நாள் கொண்டாடப்படுகிறது. திருப்பதியிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம் குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து பெருமாளை கும்பிட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி அவர் அருளை பெறுவோம். நமக்கு எல்லா நன்மைகளும் நம் இறைவன் கொடுப்பார். நன்றி சொல்லுங்களா. மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.